குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் இப்போ ஷாப்பிங் போகிறேன். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை, இன்னர்வேர் சுத்தமாக இல்லை. சார் வந்து பாப்பா வச்சுட்டு இங்கே இருக்கிறாரு. நானும் வர்ஷினி வைஷாலினி புலமத்தங்க கடைக்குள்ளே வந்துட்டோம். தஞ்சாவூர் மகாராஜா ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். பிடிச்சிருக்காடாம்மா? ரெண்டு பேரும் ஓகே. அடுத்து வந்து தவணி பாட செட் எடுக்க போகலாம். சுடிதார் அப்புறம் எடுக்கலாம்னா அடுத்த செக்ஷன் போம்மா. பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம இதாக எடுத்துருக்குறோம். நைட்டிஸ் இன்னர்வேர்ஸ் அப்புறம் வந்து நைட் ட்ரெஸ் ப்ராஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. அடுத்து வந்து சுடிதார் செக்ஷன் போயிடலாம். ஃபுல்லாக கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஷால் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மட்டும் எடு. இது வந்து சின்ன பாப்பா எடுத்துருக்குறா. இது வந்து கிட்டத்தக்க இந்த மாதிரி தான் மாடல் வருங்க. இது ஸ்கர்ட்டு, அது வந்து ப்ளவுஸு, அப்புறம் இது வந்து தாவணி, இது டாப்பு, இது பட்டியலா பேண்ட்டு. இது கரெக்டாக தான் இருக்குது சைஸு. ஆ இந்த கலர் டாப் ஒன்று எடுத்துருக்குறோம். இந்த கலருக்கு இந்த கலர் பேண்ட்டு மேட்சிங்கு. இது பட்டியலா பேண்ட்டு. இதெல்லாம் வைஷ்ணவி பிங்க் கலர் வாட்ச் எடுத்துருக்குறா. பாப்பா வந்து பிளாக் எடுத்துருக்குறா. உனக்கு பிடிச்சிருக்கா டி தங்கம்? ஹாப்பியாக ஷாப்பிங் முடித்தாச்சு. பிள்ளைங்களுக்கு போடக்கூட ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னர் வேர்ஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ கேஎஃப்சி பிள்ளைங்களை சாப்பிட வைக்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சிக்கன், இந்த கேஎஃப்சி சிக்கன் குழந்தைங்க சாப்பிட்டதே இல்லையா, என்ன வேணும்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க இன்றைக்கி பிள்ளைங்களோட ஆசையை அதையும் நிறைவேற்றிடுவோம். ஹாப்பியா? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? இல்லை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? சரி சரி, சாப்பிடுங்க, வேணா வாங்கிக்கலாம். இகன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? டேஸ்ட் நல்லாயிருக்கா? சரி, அடுத்த தஞ்சாவூர் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இது வாங்கி தரேன். ஆ சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு யூகேலேருந்து காயத்ரி சிஸ்டர் அவங்க வந்து உதவி இருக்கிறாங்க. குழந்தைக்கு பால் மாதம் பாலுக்கும் உதவுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூகே காயத்ரி சகோதரிக்கு ரொம்ப நன்றிங்க. இவங்கெல்லாம் தான், ஏன்னா சொந்த பந்தம் கைவிட்டால் என்ன சார் இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் உதவுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அடக்கத்தில் கூட மேம், அடக்கம் பண்ணி மறுநேரமே எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. மனைவி அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தப்போ சொந்த பந்தம்லாம், நாங்கள் வர்றோம் காட்டிலேருந்து வர்றோம், எல்லாம் அது கிளம்பி போயிடுச்சு. நாங்கள் நாலு பேர் தான் தனி வரமாக நின்றோம். அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து நல்ல தம்பி காஞ்சனா சிஸ்டர் உதவி இருக்கிறாங்க. மனைவி பேர் காஞ்சனா, கணவர் பேர் வந்து நல்ல தம்பி. நல்ல தம்பி பிறதற்கும் காஞ்சனா சிஸ்டருக்கும் நன்றி தெரிவிக்கிறவங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி தெரிவிக்கிறவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதவங்களெல்லாம். மஸ்கட்லேருந்து புனிதா சிஸ்டர் உதவி இருக்கிறாங்க. புனிதா சிஸ்டர் இடத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.